ஐஏஎம்ல மொத்தம் 83 பேராசிரியர்கள். அதுல 80 பேர் உயர்ஜாதி என்று சொல்லக்கூடிய வகுப்பை சார்ந்தவர்கள், 2 பேர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள், ஒருவர் மட்டும்தான் பட்டியலில். கிட்டத்தட்ட 97% அவர்களுடைய ஆதிக்கம் இருக்கிறது. அதே போல இடஒதுக்கீட்டின் அடிப்படை கோட்பாட்டையே தகர்த்திருக்கிறார்கள். இதற்கு எதிராக திமுக மட்டும்தான் இந்தியாவிலேயே மேல்முறையீடுக்கு போயிருக்காங்க. அதாவது இடஒதுக்கீடு என்பது சமூக ரீதியிலும் கல்வியிலும் பின்தங்கிய வகுப்பினருக்கு தானே தவிர பொருளாதார ரீதியில் பின்தம்பிய வகுப்பினருக்கு கிடையாது அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே வாக்கெடுப்பு நடத்தினாங்க. நாடாளுமன்றத்தில் 234 பேர் சமூக ரீதியாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. வெறும் 5 பேர் தான் அது பொருளாதார ரீதியாக இருக்குன்னு சொன்னாங்க. நான் இப்போ பெரும்பான்மை எங்கள் கையில் இருக்குங்கிற பேரில் யாரை எதிர்த்து இந்த நீதி கட்சி இவ்வளோ போராட்டம் பண்ணுச்சோ, அண்ணா இவ்வளவு போராட்டம் பண்ணாரோ, கலைஞர் போராட்டம் பண்ணாரோ, அவங்க இன்னைக்கு ஆட்சி கட்டில இருந்துகிட்டு பெரும்பான்மைங்கிற பேர்ல அந்த சட்டத்தை இப்ப நடைமுறைப்படுத்திருக்காங்க. அந்த சட்டத்தோட விளைவு என்னன்னா, தமிழ்நாட்டில் ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு 61.75% கட் ஆஃப் இருந்தா போதும் எஸ்பிஐல கிளர்க் வேலை கிடைக்குது. அதுவே இடபிள்யூஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ஜாதி ஏழைகளுக்கு வெறும் 41.75% இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு அவலநிலை இப்பயும் இருக்குது. இவ்வளவு போராட்டம் பண்ணி கஷ்டப்பட்ட அந்த வரலாறு நம்ம கண் முன்னாடியே பாழ் போயிட்டு இருக்குது.